ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் திருப்தியையும் தருவதற்காக தானே என்னுடைய இரு உருவங்களில் ஒன்றை தொட சொன்னேன். நிச்சயமா என்னை சந்தோஷத்தோடு தொட்ட உனது கரங்களிலேயே நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான வெற்றியை கொண்டு வந்து ஒப்படைக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. துடுப்பில்லாத படகு எப்படி தத்தளிக்குமோ அப்படிதானே இப்போது உன் வாழ்க்கை தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ கவலைப்படாதே. உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் உன்னுடைய கனவுகள் நிச்சயமாக நனவாக தான் போகுது. என்னையே நம்பி வழிபட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில இனி தொடர்ந்து நீ ஜெயிக்கும்படியாகவும் உன் மனம் சந்தோஷத்தை பெறும்படியாகவும் உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் முடிச்சு கொடுக்க போறேன். நீ தோல்வியடைந்து வருத்தப்பட்ட காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது வெற்றி பெற்று நிமிர்ந்து தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய். ஆம் என் செல்லமே, கஷ்டமான சூழ்நிலையில இப்போது உனக்கு கை கொடுப்பதற்காக உன் சாயப்பா நானே வந்துட்டேன். எந்த மனுஷன் கஷ்டம் வரும்போது தன்னையும் தன் மனதையும் உடையாமல் பார்த்து கொள்வானோ அவன்தானே புத்திசாலி. அப்படித்தானே நீயும் உன் வாழ்க்கையில கஷ்டம் வந்தபோது என்னதான் மனவேதனைப்பட்டாலும் கூட கலங்காம எல்லாத்தையும் சாயப்பா சரி செஞ்சிருவான்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்க. இதோ உனக்காகவே நல்லது செய்ய நான் ஓடி வந்து விட்டேன். இனிமே எக்காலத்திலும் நீ கஷ்டப்படும்படி எந்த விஷயமும் நடக்க விடமாட்டேன். நீனிடம் எதிர்பார்த்து கேட்ட எல்லா விஷயங்களையும் இப்போது உன் விருப்பம் போல நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையோடுதான் நானும் எனது கரங்களை தொட சொன்னேன் என் செல்லமே. என்னுடைய உருவத்தை நீ தொட்டிருந்தாலும் சரி, என்னுடைய முழு ஆசீர்வாதத்தையும் இப்போது உனக்கு பரிபூரணமா கொடுக்க போறேன். தாழ்ந்த நிலையில் இருந்த நீ இப்போது உயர்ந்த நிலைக்கு மிகவும் வளமான செல்வ நிலையோட வாழ போற. கரைபடியாத ஓ மனசுல இனி சந்தோஷம் நிரம்பி வழியும்படி நான் என்னுடைய அருட்கடாட்சத்தை உனக்கு கொடுத்து விட்டேன் செல்லமே. என்னுடைய அருட்பார்வை கீழே இருக்கிற நீயும் உன் குடும்பமும் இனி எப்போதும் எல்லா காலத்திலும் சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான வேலைகளையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன். ஓ வாழ்க்கைக்கும் இப்போது ஒரு விடிவு காலம் வந்து விட்டது என் செல்லமே. சாய்ராம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லி வணங்கிக்கிட்டு இருக்கும் உனக்கு நான் எப்படி கஷ்டத்தை கொடுப்பேன்னு நினைச்சேன். காத்திருக்க தெரிந்த உனக்கு நிச்சயம் வெற்றி தான் கிடைக்க போகுது. தேவையில்லாம மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்களையும் சந்தேகத்தையும் வெச விருட்சமாக நினைச்சு முதல்ல பிடுங்கி எரிந்து விடு. ஓ மூளையில பலம் இருக்கும் போது நீ இப்போது மௌனமாக இருந்தாலே போதும், எல்லா விஷயங்களும் சரியாக நிறைவாக நடந்துவிடும் என் செல்லமே. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு செயல்படுபவர்களுக்கு தான் வெற்றி விலகுமே தவிர, நீ எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு திடமான மனசோட தைரியமா எதிர்கொண்டு எடுக்கும் போது நான் எப்படி உனக்கு தோல்வியை கொடுப்பேன்? நீயே எதிர்பார்க்காத வகையில உனக்கான வெற்றியை உன்வசம் ஒப்படைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். படிப்பவன் கண்ணிலிருந்து ஒருபோதும் நீர் வராது. அப்படிதான் என் அன்பு பிள்ளையான என்னை வணங்கும் உன் கண்ணிலும் கண்ணீர் வருவனா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. மனிதர்கள் எப்போதுமே ரெண்டு வகையாதான் இருக்காங்க. ஒருவன் என்பவன் இருட்டிலையும் விழிச்சுக்கிட்டே இருப்பான், இன்னொருத்தவன் பகல்லையும் தூங்கிக்கிட்டே இருப்பான். ஆனா யார் ஒருவர் எல்லா சமயத்திலும் சமயோசிதமாக செயல்படுகிறார்களோ, மன ஒருமைப்பாட்டோடும் கூர்மையான அறிவோடும் தெளிவோடும் வேலை செய்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக வாழ்வில் உயரத்தை தொற்றிடுவாங்க. உன்னை ஏளனம் செய்தவர்களையும் ஏளத்தாளமாய் பேசியவர்களையும் நினைச்சு நீ கவலைப்படாத. உன்னுடைய மன வலிமைக்கு பலம் அதிகம் என்பதை நான் அறிவேன் என் செல்லமே. சிந்திச்சு திறமையா செயல்படக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில நான் நிச்சயம் நல்லதைத்தான் செஞ்சு கொடுக்க போறேன். தாங்க முடியாத கோபத்திலும் துயரத்திலும் இப்போ உன் மனசு இருக்கிறது எனக்கு தெரியும். காலதாமதமாகிய எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போலவே இப்போது நடத்தி முடிச்சு கொடுக்க தான் போறேன். என்ன செய்ய போறோம், எது செய்ய போறோம், இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு உன் மனசுல நிறைய குழப்பங்களும் தவிப்புகளும் ஏக்கங்களும் இருக்கிறதல்லவா? என்ன செய்வதென தெரியாமல் தவிக்கும் நிலையையும் வாழ்க்கையை நினைச்சு விரக்தி அடையும் நிலையையும் நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி உன் வாழ்வில் எந்த துன்பமுமே இல்லாத சந்தோஷ வாழ்க்கையை வாழ்வாய்வா.